ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாம் மட்டன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் வச்சு இதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கணும், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லியில், புதினா. கறியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, மல்லியெல்லாம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கல்லுப்பு, கறியை சேர்த்துக்கலாம். மட்டன் வறுவல் 2 விதமாக செய்யலாம். இப்போ நம்ம இது வதக்கினதுக்கு அப்புறமா பெப்பர் மட்டும் போட்டு கூட மசாலா போட்டு எடுத்துக்கலாம். பெப்பர் வேணாங்கிறவங்க மசாலா போட்டு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வெந்துடுச்சு, இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா லைட்டாக வாசத்துக்காக, மிளகாத்தூள், தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மசாலா கூட்டியாச்சு, கொதிக்கட்டும், கட்டி ஆகட்டும். மட்டன் வறுவல் ரெடி. மிளகுத்தூள் போட்டு செய்யலாம். நான் பெப்பருக்கு பதிலாக மிளகாத்தூள் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.